12 மணி வரைக்கும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மக்களவை 2 மணி வரைக்கும் ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது மாநிலங்களவை ஒத்திவைப்பு அறிவிப்பும் வெளியாக இருக்கிறது. மணிப்பூர் விவகாரத்தில் பிரதமர் அறிக்கை வெளியிட வேண்டும் என்பதை வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியிலும் போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் தற்பொழுது மாநிலங்களவையில் தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டு வந்ததன் காரணமாக நண்பகல் 12 மணி வரைக்கும் அவை ஒத்திவைக்கப்படுவதாக மாநிலங்களவை சபாநாயகர் ஜக்தீப் தன்கர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். ஹானரபிள் மெம்பர்ஸ், மிஸ்டர் சிதம்பரம், டேக் யுவர் சீட், மிஸ்டர் திவாரி, டேக் யுவர் சீட் ப்ளீஸ், டேக் யுவர் சீட், மிஸ்டர் சிதம்பரம், மணிப்பூர் விவகாரத்தில் மத்திய அரசு நிபந்தனைகளற்ற விவாதத்தில் ஈடுபடுவதற்கான ஒரு அனுமதியை தர வேண்டும் என்று கோரி எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபடுவதன் காரணமாக ஏற்கனவே 3 நாட்களாக நாடாளுமன்ற இரு அவைகளும் முடக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் 4வது நாளாக இன்றும் 2 அவைகளிலும் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக ஏற்கனவே மக்களவை பிற்பகல் 2 மணி வரைக்கும் ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது 12 மணி வரைக்கும் ஒத்திவைப்பு தீர்மானம் என்பதற்கான அறிவிப்பை மாநிலங்களவையில் தெரிவித்திருக்கிறார்கள்.